ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சர்க்கிளில் தேர்டு மெத்தட் பார்க்க போகிறோம் ரெண்டு மெத்தட் பார்த்துருக்கோம் அதாவது சர்க்கிளோட பரப்பளவும் அப்புறம் சர்க்கிளோட சுற்றளவும் பார்த்துருக்கோம் சரிங்களா பாருங்கள் தேர்ட் மெத்தட் பார்க்கலாமா தேர்டு மெத்தர்டு இது டிஃப்ரென்ஸு டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டயாமீட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வச்சு ஒரு ஒரு சம் பார்க்க போகிறோம் பாருங்கள் தேர்டு சம் பாருங்கள் ஃபைன் இட்ஸ் ரேடியஸ் If the difference between, between the circumference and the diameter diameter. சர்க்கிள் இஸ் ட்வெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் கொஸ்டின் பாருங்கள் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியஸ் இஃப் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் எஸ் சர்க்கிள் இஸ் டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் அதாவது என்னென்னா வந்து சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டயாமீட்டருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் பண்ணணும் ஈக்குவல் டு டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் அதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினா அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைன் பண்ண போகிறோம் பாருங்கள் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் டயாமீட்டர் ஈக்குவல் டுவெண்ட்டி 28 நம்மளுக்கு தெரியும் ஏரியா ஆஃப் தி சுற்றுலவுக்கு என்ன ஃபார்முலா டூ r டயாமீட்டருக்கு D தெரியும் ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் ஆனால் ஆரோடய வேல்யூ என்னது டி பை டூ நம்ம டி வேணுமா அப்போ என்ன ஆகும் இந்த டூ வந்து இங்கே வந்துருமா டூ ஆர் ஈக்குவல் டு டி இப்போ சப்ஷிட் பண்ணலாமா டூ பை ஆர் இந்த D பார்த்தா டூ ஆர் போட்டுக்கலாம் டுவெண்ட்டி எயிட் ஏன் என்ன தெரியுமா நம்மளுக்கு நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் ரேடியஸ் ஃபைன் பண்ணணும் நம்மளுக்கு ஆர் கண்டிப்பாக தேவைப்படும் நான் அதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணிருக்கேன் ஆர் இட் டி பை இருக்குது அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் டி வேணும் எனக்கு நான் டூ ஆர்னு நான் எடுத்திருக்கேன் டூ ஆர் வந்துட்டு காமாம் டூ ஆர் இருக்கா நம்ம என்ன பண்ணலாம் டூ ஆரை வெளில எடுக்கலாம் பை மைனஸ் ஒன் ஈக்குவல் ஈக்வல் டுவெண்ட்டி எயிட் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் டூ ஆர் வேணும் பையோட வெளி டுவெண்ட்டி டூ பை செவன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட்டு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் டூ ஆர் இங்கே செவன் இருக்குல்ல எல்சிம் எடுக்கணும் கீழே வந்து ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ மேலே கீழே என்ன பண்ணோம் செவனால் மல்டிபிள் பண்ணணும் டுவெண்ட்டி எயிட்டு மேலே பண்ணால் ஓர் செவன் செவன் இப்போ காமன் கீழே வந்து ஏழு வந்துடும் ஏன்னா இங்கேயே செவன் இங்கேயே செவனு ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட்டு டூ ஆர் டுவெண்ட்டி டூவில் செவன் போனால் பாக்கி ஃபிஃப்டீன் தென் செவன் ஈக்குவல் டு டுவெண்ட்டி எயிட்டு நம்மளுக்கு ஆறு மட்டும்தான் வேணும் ப எல்லாத்தையும் அனுப்பிடலாம் டுவெண்ட்டி எயிட்டு ஃபிஃப்டீன் ஆகும் இப்போ பெருக்கல் இருக்குது கீழே வந்தால் வகுத்தல்ல மாறிவிடும் இந்த டூ பெருக்கல் இருக்குது வகுத்தில் வந்துடும் நெக்ஸ்ட்டு செவன் வகுத்தல்ல இருக்கா மேலே போனால் பெருக்கல்ல மாறிவிடும் செவன் பை ஒன் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஓரன் ரெண்டு பதினாலு ரெண்டு இருபத்தெட்டு சரிங்களா தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர்ட்டீன் இன்ட்டு செவன் தென் ஃபிஃப்டீன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர்டீனையும் செவனையும் மல்டிபல் பண்ணுங்கள் என்ன வரும் நைன்ட்டி எயிட் வரும் மல்டிபல் நீங்களே பண்ணிங்கப்பா சரிங்களா நைன்டி எய்ட்டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனால் நைன்டி 98 ஒத்துடலாமா பாருங்கள் நைன்டி எயிட்டு ஃபிஃப்டீன் எத்தனை பதினஞ்சு நைன்ட்டி வரும் ஆறு பதினஞ்சு வருமா ஆறு பதினஞ்சு தொண்ணூறு வரும் எட்டண கீழே இருக்கிறேன் பாயிண்ட் வைக்கிறேன் ஜீரோ போடுறேன் சரிங்களா பாருங்கள் அப்புறம் என்ன வரும் பதினஞ்சு அஞ்சு எல்லாம் வரும் எழுபத்தஞ்சி வருமா எழுபத்தஞ்சு மைனஸ் பண்ணால் அஞ்சு வருதா ஜீரோ புள்ளி வச்சு ஜீரோ போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ எவ்வளோ வரும் மூணு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு வருமா மூணு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு அது போயிட்டே இருக்கும் அப்படியே சம்திங் போயிட்டே இருக்கும் அப்போ என்ன அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ சென்டிமீட்டர் அப்போ ரேடியஸ் கிடச்சிட்டு சரிங்களா ஓகே இப்போ நம்ம சர்க்கிளில் வச்சு ஒரு ஃபார்ம்லா வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாமா நெக்ஸ்ட் மாடல் வந்து செமி சர்க்கிள்ப்பா செமி சர்க்கிள் செமி சர்க்கிளுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது சரிங்களா என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா வந்து ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் பை டூ ஸ்கொயர் யூனிட் நெக்ஸ்ட் பாருங்கள் பெரிமீட்டர் பெரிமீட்டர் என்னது சுற்றளவு பெரிமீட்டர் ஆஃப் எஸ் செமி சர்க்கிள் அதோட வேல்யூ என்னது ஆர் பை ப்ளஸ் டூ யூனிட் இதுதான் வந்து ஃபார்முலா சரிங்களா ஏரியாஃப் செமி சர்க்கிள் பார்முலா பை ஆர் ஸ்கொயர்ட் பை டூ நெக்ஸ்ட் பெரிமீட்டர் செமி சர்க்கிள் வந்து ஆர் பிராக்கெட்ல பை ப்ளஸ் டூ யூனிட் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க சம் பார்க்கலாமாப்பா கால்குலேட் தி சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஏரியா ஆர்க்கிள் ஹூஸ் ரேடியஸ் இஸ் சிக்ஸ் சென்டிமீட்டர் சரிங்களா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா calculate the circumference and the area of a semicircle whose radius is 6 சிக்ஸ் சென்டிமீட்டர் ஆறோட value கொடுத்துருக்காங்க ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து செமி சர்க்கிளோட பரப்பளவும் சுற்றளவும் கேட்டிருக்காங்க சரியா பாருங்க. செமி சர்க்கிள் செமி சர்க்கிள் ஆஃப் ஏரியா equal ஏ ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயர்ட் பை டூ கேபிட்டல் ஏ ஈக்குவல் டுவெண்ட்டி டூ பை செவன் ஆரோட வேல்யூ ஆறு இன்ட்டு ஆறு ஒன் பை டூ சரிங்களா ஓரண்ட் ரெண்டு ரெண்டு ஆறு நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஆறு இன்ட்டு மூணு பை ஏழு மல்டி பண்ணுங்க இருபத்தி ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு பை ஏழு இப்போ இருபத்தி ரெண்டையும் பதினெட்டையும் மல்டி என்ன வரும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வருமா பை ஏழு இதை வைக்கட்டுமா பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு நான் ஏழால் டிவைட் பண்ணுறேன் சரிங்களா பாருங்கள் ஐ ஏழு முப்பத்தஞ்சு நாலு வந்ததா ஆரை கீழே இருக்கிறேன் ஏ ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஆறு ரெண்டு பேர்னா பாக்கி நாலு பாயிண்ட் வச்சு ஜீரோ வச்சுங்க சரிங்களா ஐ ஏழு முப்பத்தஞ்சு பத்தில் அஞ்சு பேர்னா பாக்கி அஞ்சு சரிங்களா அது மாதிரி சம்திங் போயிட்டே இருக்கும் இப்போ அப்ராக்சிமேட்லாம் எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட்டு ஃபைவ் அப்படின்னு எடுத்துக்கலாமா கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட்டு ஃபைவ் நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிட்டாமா நெக்ஸ்ட் சுற்றுலா கண்டுபிடிக்கலாமா பாருங்க பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் ஆர் பை ப்ளஸ் டூ சரிங்களா ஆரோடய வேல்யூ ஆறு தான் பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ப்ளஸ் ரெண்டு சரிங்களா ஆறு இப்போ ஏழை வந்து நம்ம எல்சி எடுக்கலாமா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஏழு நெக்ஸ்ட்டு ஆறு டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ஃபோர்ட்டினை வரும் தேர்ட்டி சிக்ஸ் வருமா பை செவன் பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸையும் ஆறையும் நம்ம மல்டிபல் பண்ண வரும் இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறு பை ஏழு டிவைட் பண்ணலாமா பாருங்கள் இரநூத்தி பதினாறு ஏழு மூவேழு இருபத்தி ஒன்று ஆறு கீழே இருக்குங்க பாருங்கள் செவன் வந்து வகுக்கிற நம்பர் பெருசாக இருக்குது உள்ள நம்பர் சின்னதாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜீரோ போட்டு புள்ளி வைக்கணும் இதுமாரி ஒரு டேம் வந்தால் ஜீரோ போட்டு புளி வைக்கணும் இப்போ அறுபது வந்துட்டா வந்துட்டு எட்டு ஏழு ஐம்பத்தாறா பாக்கி பத்து ஆறு ரூபாய் வைக்கிற பாக்கி நாலு ஜீரோ போடுங்க என்ன வரும் ஐ ஏழு முப்பத்தஞ்சு பாக்கி அஞ்சு சரிங்களா இது மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் ஒரு ஜீரோ போட்டேன்னு வரும் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது சம்திங் போயிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் தேர்ட்டி எயிட்டு ஃபைவ் செவன் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அஞ்சுக்கு மேலே இருந்தால் ஒன்று கூட்டிக்கலாமா பாருங்கள் செவன் இருக்கா ஒன்று கூட்டிக்கலாம் தேர்ட்டி எயிட்டு ஒன்று கூட்டும் போது என்னாகும் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறாம் மாறிடுது இதான் வந்து சியோட வேல்யூ அதாவது பெரிய மீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் கண்டுபிடிச்சாச்சு ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க ரேடியஸ் வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் அந்த ஏரியா அந்த ரேடியஸ் வச்சு நம்ம சுற்றளவும் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இந்த நெக்ஸ்ட் பாருங்க சர்க்குலர் ரிங் பார்க்க போறோம் சரிங்களா சர்க்குலர் ரிங் எல்லா மாடலையும் ஒரு ஒரு விஷம் நடத்தியாச்சுப்பா நீங்கள் எல்லா சம்ஸுமே வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு வந்துடணும் சரிங்களா கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு சைடு அவுட் சைடு ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் ரிங் ஸ்மால் ஈக்குவல் டு இன்சைடு ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் ரிங் சரிங்களா என்ன ஃபார்ம்லா அப்படின்னா ஏரி ஆஃப் சர்க்குலர் என்ன ஃபார்ம்ல ஏரி ஆஃப் சர்க்குலர் ரிங் ஃபார்ம்ல பாருங்கள் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு பை ஆர் மைனஸ் ஆர் ஆர் பிளஸ் ஆர் இப்போ கேபிட்டல் ஆர் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது டூவால் டிவைட் பண்ணணும் ஸ்மால் ஆர் வேணும் டூவால் டிவைட் பண்ணணும் கொடுத்துருக்க வேல்யூவே சரிங்களா பாருங்கள் கால்குலேட் தி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் பைப் ஹேவிங் அவுட் டயமீட்டர் ஆஃப் செவன்டீன் சென்டிமீட்டர் அண்ட் இன்சைட் டயாமீட்டர் சென்டிமீட்டர் சரிங்களா என்ன கேட்டிருக்காங்க ஃபைன் தி ஏரியா கிராஸு கேட்டிருக்காங்களா அதாவது சர்க்குல்ரிங்கில் வந்து ஏரியா கேட்டிருக்காங்க சரிங்களா முதல்ல வந்து நம்ம ஆறு வேணும் கேபிட்டல் ஆறு வேணும் வச்சுங்களேன் அது கொடுத்துருக்க வேல்யூ வந்து டூ ஆல் டிவைட் பண்ணும் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க கேபிட்டல் ஆறு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவுட் சைடு டயமெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல இதை டூ ஆல் டிவைட் பண்ணுங்கள் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பதில் கொடுத்துருக்காங்களா பை ரெண்டா பை ரெண்டா அப்போ அடித்தன வரும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருமா இது கேபிட்டல் ஆர் சுமாலாக இரு பாருங்க இன்சைட் பை டூ ஈக்குவல் டு ஃபோர்டீன் பை டூ செவன் இப்போ கேபிட்டலாக இருக்க சுமாராக ஸ்மாலாக இருக்கிட்டு சரிங்களா சம்பாக்கலாமா ஃபார்முலா பாருங்கள் சர்க்குலர் சாரி சர்க்குலர் ரிங் பை ஆர் மைனஸ் ஆர் ஆர் பிளஸ் ஆர் சரிங்களா பாருங்கள் ட்வெண்ட்டி டூ பை செவன் ஆருக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஆருக்கு வந்து செவன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் செவன் சரிங்களா ட்வெண்ட்டி டூ பை செவன் இப்போ எயிட் பாயிண்ட் வந்து மைனஸ் செவன் போனால் என்ன வரும் பாருங்கள் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இப்போ பண்ணணும் செவன் ஜீரோ மைனஸ் பண்ணுறேன்னா எட்டில் எழுபா பாக்கி ஒன்று சரியா ஒன் பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் பாருங்கள் எயிட் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஜீரோ ப்ளஸ் பண்ணுறேன்

டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு டூ ஃபைவ் கிடச்சிட்டா இந்த நம்பரை வந்து நம்ம டுவெண்ட்டி டூவெலாம் டிவைட் பண்ணணும் டுவெண்ட்டி த்ரீ சாரி மறுபடியும் பண்ணணும் மறுபடியும் பண்ணி வருங்க நீங்கள் எல்லாம் நீங்கள் தான் மல்டிவ பண்ணணும் சரிங்களா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா வந்து ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் வரும் மறுபடியும் பண்ணால் சரிங்களா இது என்ன பண்ணணும் ரெண்டு ஸ்தானம் சொல்லி புள்ளி வைக்கணுமா பண்ணுங்க சாரி ஒரு ஸ்தானம் சொல்லி புள்ளி வைக்கணும்ப்பா சரிங்களா இப்போ இந்த வேல்யூ வந்து செவனால் நம்ம வந்து டிவைட் பண்ணணும் பாருங்கள் ஐநூற்றி பதினொன்று பாயிண்ட்டு ஃபைவ் கிடச்சிருக்கா பாருங்கள் ஏழு பண்ணும்போது என்னாகும் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது வந்துவிட்டாங்கம்பா நெக்ஸ்ட்டு பதினொன்று பேர் பாக்கி ரெண்டு வந்துடும் அதுக்கு ஒன்று மூவேலு இருபத்தி ஒன்று ஜீரோ இந்த ஃபைவ் வந்து தேவையில்லாது அதனால் செவன்ட்டி த்ரீயே வந்து போதுமான வேல்யூ சரிங்களா நெக்ஸ்ட்டு செவன்ட்டி த்ரீ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க சர்க்கிள் ரிங் கண்டுபிடிச்சிருக்கோம் அதோட வேல்யூ வந்து செவன்ட்டி த்ரீ சரிங்களா இப்போ சர்க்குள் ரீங்க் பார்த்துருக்கோம் செமி சர்க்கிள் பார்த்துருக்கோம் அப்புறம் சர்க்கிளில் வந்து எப்படி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் சம் பார்த்துருக்கோம் மற்ற செம்ம எல்லாமே வந்து நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்த்துக்கலாம் ஹோம் ஒர்க்ஸ் எல்லா எல்லா சமயமே வந்து நீங்கள் போட்டு வந்துடுங்க அசைன்மெண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க அதில் உள்ள ஹோம்ஒர்க்ஸ் போட்டு வந்துடுங்க சரிங்களா தேங்க் யூ